ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்ல பிரைம் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்கீங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது? பொருட்கள் வாங்கலாமா, அதாவது மொபைல் போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பாக்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க நம்ம சேனல கீப் பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனல் மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ்ல நாங்க வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டீஸ் தரீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு என் வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் பிரைம் டே இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பாத்துலாங்க. நம்மளுக்கு ஐசிஐசி பேங்குக்குமே எஸ்பிஐ கார்டுக்குமே 10% வந்து சேவிங் இன்ஸ்டால்மெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2500 ரூபாய்க்கு மேல வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குற அப்படின்ட்டு. அடுத்தது அமேசான் பேல வந்து நீங்க யூபிஐ பே ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டுக்கு 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுல வந்து பெனிஃபிட் சரிங்களா, நோ காஸ்ட் இஎம்ஐ இது மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது iPhone 13 அதுக்கு வந்து ப்ரைஸ் 47,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா 48,790 ரூபா, அந்த 1000 ரூபா வந்து அந்த பேங்குக்கு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, அதே போல் OnePlus Nord CE 4 அதுக்கும் ஆஃபர் விட்டுருக்குறாங்க. Redmi 13 CE, Realme Narzo 70X ஆமாங்க, இந்த ஆஃபர் ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான், அதனால அதுக்கு ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அடுத்து IQ Z9X இது மாதிரி இருக்குல்ல ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அப்புறம் Samsung Galaxy S23 Ultra ஆமாங்க, நான் மறந்து போயிட்டேன், என்னடா 73,000 ரூபாய் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியுது, அது 80,000 ஆமாங்க. அந்த பேங்க் ஆஃபரில் ஒரு 6000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு 80,000 கொடுக்குறேன்ட்டுக்கிறாங்க. கூப்பன் ஏதாவது 4000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டுக்கிறாங்க. அந்த கூப்பனை கிரெடிட் பயன்படுத்தினா ஒரு 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. இது பரவாயில்ல, ஒரு நல்ல ஆஃபர் தான். Samsung Galaxy S23 ஏன்னா 24 வந்துச்சு, அதனால இது கம்மி பண்ணுறானுங்க. அப்புறம் அதே போல் IQ Z9, OnePlus Nord CE 4 Lite இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது OnePlus Nord CE 4 Lite வந்து 17,000 கொடுக்குறேன்ட்டுக்கிறாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா அது 19,000. அது என்னன்னா அது அதே போல பேங்க் ஆஃபர் சரிங்களா. இது மாதிரி இதே என்னன்னு தெரியுமா, நீங்க வந்து பிரைம் மெம்பர்ஷிப் போட்டா மட்டும்தான் இந்த ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். சும்மா நார்மலா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பிரைம் டேனா பிரைம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோன்னு, அப்பதான் இந்த ஆஃபர்ல விடுவாங்க சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃபர் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு 750 ரூபா இது மாதிரிலாம் கொடுத்துக்கிறாங்க ஆஃபர்ஸ். இதுதான் ஒரு ஆஃபர் கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கம்மி பண்ணலாம் சரிங்களா. இது மாதிரி எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் ஆஃபர் விட்டுருக்காங்க, ஏன்னா பிரைம் டேனா மொபைல் கார்டு ஆஃபர்ஸ் தான். அப்புறம் OnePlus 12 வந்து ஆஃபர் விட்டுருக்காங்க. அது வந்து நார்மலாக இதே ஃபோன் ப்ரைஸ் தான் இருந்துச்சு, அது ஆஃபர் விட்டுருக்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில மொபைல் ஃபோனுக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க. நீங்கள் எதாவது எமர்ஜென்சினா மட்டும் இந்த ஃபோனை வாங்குங்க. என் ஃபோன் உடஞ்சி வச்சு யூஸ் பண்ணுறக்கே இல்லை அப்படின்னா ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வாங்குங்க. இல்லை ப்ரோ நான் இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுவேன், 1.5 மாதம் வெயிட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். September End October 1st நம்மளுக்கு அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலுமே ஃப்ளிப்கார்ட்ல பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆஃபரும் வரப்போகுது. செமையாக ஆஃபர்ஸ் விடுவாங்க, நல்ல ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்தது IQ New 9 Pro ஆமாம் கேமிங் ஃபோன், அதுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டுக்கிறாங்க. அதை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா அது 32,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டுக்கிறாங்க. அவனுங்க வந்து சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்களா, அதை வந்து அடிச்சுக்கிறானுங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதுமையான ப்ரைஸ். எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேங்க் ஆஃபர்ஸில் தான் அந்த ப்ரைஸ். ஓகேங்களா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் இப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டன் ரீஃபண்ட் இப்படி அனுப்புறது வாங்குறது, அதே போல் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் பொருட்கள் இப்படி வாங்குறது தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் நம்ம சேனலில் கீ பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. நீங்கள் வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுங்கள், இல்லை எமர்ஜென்சினா மட்டும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிங்க சரிங்களா. ஒரு அது இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது சரிங்களா, இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது, நேற்று இன்றைக்கி மட்டும்தான், ரெண்டு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.